வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் சிம்மாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான புசு புசுன்னு பூரி எப்படி பொறிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அரை கிலோ மாவில் 20-30 பூரி வரைக்கும் வரும். முதல்ல அரை கிலோ கோதுமை மாவில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, மிதமான சூட்டில் வெந்நீர் எடுத்துங்கோ. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவை பிசையலாம். நல்லா மாவை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசையக்கூடாது, இந்த மாதிரி லேசாக பிசையணும். தேவைக்கேற்ப அப்பப்போ தண்ணி ஊற்றிங்கோ. முன்னாடியே எல்லாத்தையும் ஊற்றினெல்லாம் அப்புறம் திருப்பி மாவை சேர்த்துட்டு எல்லாம் இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்செல்லாம் இந்த அளவுக்கு சூப்பராக திரண்டு வரும். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டு இழுத்து விட்டு நல்லா அமுக்கி விட்டு பிசைஞ்சுங்கோ. இப்போ மாவு இதுக்கு ஊற வேண்டாம், சப்பாத்திக்குன்னா 1 மணி நேரம் ஊறணும், பூரிக்கு அப்படி ஊறணுங்கிறது தேவையில்லை. இப்போ மாவு தயாராகிடுது. இப்போ சப்பாத்தி கட்டையில் மைதா மாவோ கோதுமை மாவோ கொஞ்சம் பரவலாக தூவிங்கோ. இது எதுக்குன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவையான சைஸில் மாவை எடுத்து உருட்டிண்டு அதை நல்லா இட்டுங்கோ. சப்பாத்திக்கு இடுற மாதிரி நல்லா இட்டுங்கோ. சப்பாத்திக்கு லேசாக இடணும், பூரிக்கு கொஞ்சம் மொத்தமாக இடணும். அந்த மாதிரி இட்டுண்டு இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் திருப்பி திருப்பி போட்டுனெல்லாம் அதில் ஒட்டியிருக்கிற மாவு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்துடும். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுங்கோ. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்படி உள்ளுக்குள்ள போடும்போது கரண்டி வச்சு அமுக்கி விடுங்கோ. அப்போ தான் நல்லா பொரியும். நல்லா பொரிஞ்சு மேலே வரும்போது லைட்டாக எண்ணெயை மேலே ஊற்றிங்கோ. திருப்பி விட்டுட்டு சைடெல்லாம் படுற மாதிரி பண்ணுங்கோ. அப்போ தான் நல்லா வேகும். சைடு கார்னர்ஸ் எல்லாம் அமுக்கணும். அப்போ தான் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வேகும். அவ்வளவுதான், புசு புசுன்னு பூரி தயார். சர்க்கரை ரவை எதுக்கு போடுறோம் அப்படின்னா, சர்க்கரை வந்து அந்த மேலே ரெட்டிஷாக வரத்துக்காக போடுறோம், ரவை வந்து நல்லா ப்ளஃபியாக வரத்துக்காக ரவை சேர்த்துக்கிறோம். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான் இதில் முக்கியமானதே. நீங்களும் இந்த மாதிரி ஆற்றுல செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவா. 2 பூரி சாப்பிட்ற இடத்துல 4 பூரி கூட கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திங்கோ. மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.